விகடன் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு உலகத்துக்கு வந்துட்டாலே பல விதமான கேள்விகள் எப்பயுமே எழும்பி கொண்டு தான் இருக்கிறது. எல்லா ஃபோரம்ஸ்லேயும் எழுப்பிட்டே தான் இருக்காங்க. அது ஆக்சுவலாக கேள்வி கேட்டால் தான் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்னிடம் ஒரு முறை வைக்கப்பட்டது. அதாவது, இஸ் தேர் ஒன் திங் தட் கேன் மேக் யூ ரிச் ஆர் புவர்? இந்த கேள்வியோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி அலசிட்டு இருந்தோம். அப்போது ஒருத்தர் வந்து கேட்டார், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்களேன், எனக்கு இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் வாங்கிட்டால் கண்டிப்பாக ரிச் ஆகிடுவேன், இல்லை அந்த ப்ராடக்ட்டை நான் சரியாக பயன்படுத்தலை இல்லை வாங்கலை அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக புவர் ஆகிடுவேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு. நீங்கள் ஃபினான்ஸுங்கிற வேர்ல்டு எடுத்தாலே நிறைய விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் பண்ணால் நம்ம ரிச் ஆகலாம், சில விஷயங்கள் பண்ணால் நம்ம புவர் ஆகலாம். ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயம், அது நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும், அதாவது இருமுகங்கள் கொண்ட ஒரு விஷயம், அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஒரு ரெண்டு சினாரியோ நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறேன். இந்த சினாரியோஸ் வந்து நம்ம வாக்டவுன் பண்ணிட்டு வர போதே உங்களுக்கு வந்து அது என்னங்கிறது நீங்களே விடை கண்டுபிடிவீர்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குன்னு வைங்களேன், அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு 20 இயர்ஸ் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் வேணும், அந்த காசு இப்போ எனக்கு வேண்டவே வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த 10 லேக்ஸ் நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணது உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப்டர் டேக்ஸ் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்லாம் போய் உங்களுக்கு ஒரு 20 வருஷம் கழித்து அந்த 10ங்கிறது 30-32 லேக்ஸாக க்ரோ ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு 10 போட்டு 30 வந்ததுன்னா நெட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம். ஸோ இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போது இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, எனக்கு இந்த 10 லட்சமும் எஃப்டியில் போட வேண்டாம், நான் வந்து இதை பிரித்து போட போகிறேன், ஒரு எஃப்டி, ஒரு இபிஎஃப், ஒரு என்பிஎஸ், அப்புறம் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி என்னோடய ப்ராவிடென்ட் ஃபண்டு, என்னோடய நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அண்ட் மை ஈக்விட்டி சிப், இப்படி நான் பிரித்து போட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் அந்த 10 லட்சத்தை பிரித்து போட்டுக்கிறாரு. இதுவே அவரோட ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணுது, ஒரு அதே 20 ஆண்டுகளில் இந்த 10 லட்சங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 அல்லது 60 லட்சமாக கூட அவருக்கு வளர்ந்து வருது. ஸோ 50 வச்சுக்கலாமே ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டுக்கு. ஸோ 10 லட்சம் போட்டு அவருக்கு 50 லட்சம் வருது இந்த போர்ட்ஃபோலியோலேருந்து. அப்படின்னா என்ன ஆயிருக்கு, அவரோட நெட் ரிட்டர்ன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 40 லேக்ஸ். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த எஃப்டியில் வந்து நம்மளுக்கு நெட் ரிட்டர்ன்ஸ் 20 லேக்ஸ் வருது, பட் இந்த போர்ட்ஃபோலியோலேருந்து நம்மளுக்கு 40 லேக்ஸ் வருது. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ரெட்டிப்பாயிருக்கிறது. இப்போ இது எப்படி சாத்தியம், இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எப்படி, ஏதோ ஒரு 10% 30% வித்தியாசம்னா ஓகே, நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, எதில் வேணால் போடலாம். பட் ரிட்டர்ன்ஸ் இரட்டிப்பாகிறது அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு க்யூரியஸாக இருக்கும் இல்லையா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த லெவல் டீப்பாக கொஞ்சம் இறங்கி நம்ம அதை வந்து ஆராயணும். அப்படி ஆராயும் போது வி ஹாவ் டு சி ஃபண்டமெண்டலாக எஃப்டிங்கிற விஷயத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் எஃப்டி ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு அசல் இருக்கிறது, அந்த அசல் உங்களுக்கு ஒரு வட்டி கொடுக்கிறது, அந்த வட்டியோட அந்த கடன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நீங்கள் அந்த வட்டி எடுத்துகிட்டு போய் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் அது ஃப்யூச்சரில் வளரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபுறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம பேசினோம் இல்லையா, ப்ராவிடென்ட் ஃபண்டு, என்பிஎஸ், இந்த ஈக்விட்டி சிப்ஸ், இதெல்லாம் வந்து தே ஆல் ஆப்ரேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து என்ன, ஒரு எளிமையாக சொல்லணும்னா, ஒரு அசல் இருக்கிறது, அந்த அசல் ஒரு வட்டி போடுகிறது, அந்த வட்டி ஒரு குட்டி போடுகிறது, அந்த குட்டியும் ஒரு வட்டி போடுகிறது, இப்படியே இது சுழண்டுட்டே இருக்க போகுது. தட் இஸ் வை நம்மளுக்கு வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ரெட்டிப்பாகிறது. ஸோ எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸிஸில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோன்னா நம்ம வெல்த் வந்து நல்ல வேகத்தோட வளர்ச்சி அடையிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அது இல்லாமல் நான் வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் ஃபார்முலா பேஸ் பண்ணின ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகுதுன்னா, அது ஒன்றும் தப்பு கிடையாது, பட் உங்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கணும். ஏன்னா அதோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் மிதமாகத்தான் இருக்கும், இந்த அளவுக்கு வேகமாக நமக்கு வளராது. ஸோ வெல்த் பில்டிங், நான் வந்து ஐ வாண்ட் டு கெட் ரிச் இன் ஒரு ரீசனபிள் டைம் ஃப்ரேமில் ரிச் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இளமை காலம் எவ்வளோ முன்னாடி போக முடியுமோ, அதாவது 20கள் தவறிட்டால் நீங்கள் 30களையாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் அதிக அளவில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ரிச் ஆவீங்க.
இப்போ இது இந்த சினாரியோஸில் இது புரிஞ்சுது. ஸோ ஆக்சுவலாக இந்த என்ன கன்க்ளூஷன் வந்து நம்ம முதல் கேட்ட கேள்வி, இஸ் தேர் ஒன் திங் தட் கேன் மேக் மீ ரிச் ஆர் புவர்னா, அதோட விடை இதுதான், பவர் ஆஃப் கம்பவுண்டிங். ஸோ ஆங்கிலத்தில் வந்து ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, என்னென்னா வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளோ பெரிய பவர் இருக்கே, இந்த பவர்ஃபுல்லான விஷயத்த நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வெல்த்து நல்லபடியாக க்ரோ ஆகுது, சூப்பர், நம்மளுக்கு எல்லா கோல்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். பட் இப்படி ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் எப்படி நெகட்டிவாக ஒர்க் பண்ணும், இதில் எப்படி என்ன ஏழ்மையாக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் ஒரு நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது பேர் ஹோம் லோன். ஸோ இதில் என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஹோம் லோனில் இந்த ரோல்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட். அதாவது நம்ம வெல்த் பில்டிங் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ பாரோயிங்கில் வந்து த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் நம்மளை வேகமாக கீழே தள்ளிவிடும். அதனால தான் என்ன பண்ணணும், ஹோம் லோன் எடுக்கும்போது அதை கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதாவது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா, எவ்வளோ லோன் எடுக்க போகிறோம், எவ்வளோ காலத்துக்கு எடுக்க போகிறோம், எவ்வளோ கட்ட போகிறோம் இஎம்ஐ, இது எல்லாமே நீங்கள் சேர்த்து நீங்கள் டிசைட் பண்ணால் தான் உங்களை அதை வீழ்ச்சி அடையாமல் இருக்க செய்யும். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு சினாரியோஸ் பார்க்கலாம். இப்போ என்னோடய தோழி இருக்காங்க ரஞ்சினி, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 60 லட்சத்துக்கு ஒரு ஹோம் லோன் எடுக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக அந்த லோனை அடைக்கணும். ஸோ அவங்க 10 வருட காலத்துலேயே அந்த லோனை அடைக்கணும்னு அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஸோ 10 வருஷம் அவங்க வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு 6.75% வட்டி கொடுக்குறாங்க ஹோம் லோன். அதை எடுத்து அவங்க 10 இயர்ஸ் பே பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அட் த எண்ட் ஆஃப் 10 இயர்ஸ் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பாங்க அந்த லோனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 25 லேக்ஸ் வருது. ஸோ 60 லட்சம் அசல் ப்ளஸ் 25 லட்சம் வட்டி சேர்த்து 85 லட்சம் அவங்க பேங்க்குக்கு கொடுத்துடுறாங்க. இப்போது ரஞ்சினியோட கலீக் இருக்காரு விஷால். விஷால் என்ன பண்ணுறாரு, இல்லை எனக்கு இஎம்ஐ எல்லாம் ஹையாக கட்ட முடியாது, இஎம்ஐயை நான் பாதியாக குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க, சரி சார் நீங்கள் குறைச்சிக்கோங்க, ஆனால் அதுக்கு பண்ணணும்னா நீங்கள் டென்யூரை வந்து டபுள் பண்ணணும். ஸோ 10 வருட ஹோம் லோனோட டென்யூர் என்ன ஆகிடுது, 20 வருடமாக ஆகிடுறது. அப்போது இவர் வந்து 60 லட்சம் அதே தொகையிற்கு தான் ஹோம் லோன் கடன் எடுத்திருக்கிறாரு. பட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 20 லட்சம் அவர் கட்டுற வட்டியெல்லாம் நம்ம குமுலேட்டிவாக கூட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 52 லட்சம் வருது. ஸோ அசல் 60 லட்சம் வட்டி 50 லட்சம் கிட்டத்தட்ட 1.1 crores அவர் பேங்க்குக்கு திருப்பி அடைக்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டு கடன் வாங்கி ரெண்டு வீடு பேங்க்குக்கு இன்னொரு வீடு பேங்க்குக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதுலேயும் இவங்க ரஞ்சினி கட்டினது 25 லட்சம், இவர் கட்டினது விஷால் கட்டினது 50 லட்சம், இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் ரெட்டிப்பாயிடுச்சு. ஸோ இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் ரிவர்ஸ் கியரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி டபுள் ஆகுதோ கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, அப்போ நீங்கள் காரில் ஃபார்வர்ட் கியர் போகிற மாதிரி, அதனால் அது உங்கள் வெல்த்தை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறதுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் நீங்கள் கடனாளியாக இருக்கும்போது, நீங்கள் பாரோ பண்ணியிருக்கும்போது இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் உங்களை வேகமாக ரிவர்ஸ் கியரில் தள்ளிட்டு போயிடுது. ஸோ இதனால் இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கை வந்து நம்ம ஃபார்வர்ட் கியரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா ரிவர்ஸ் கியரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு ஒரு கவனம் வச்சுக்கிட்டே தான் நம்ம வந்து செலுத்தணும். இப்போ இந்த சினரியோ கேட்டுட்டு ஐயோ அப்படின்னா ஹோம் லோனே நான் போகக்கூடாது, இது வந்து பெரிய ஆபத்தான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. டெப்ட் அப்படிங்கிறதே ஒரு அழகான பவர்ஃபுல்லான டூல் இன் ஃபினான்ஸ். அந்த டெப்ட்டை வந்து நம்ம லாவகமாக கையாளணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டவுன் பேமெண்ட் அமௌண்ட்டை கொஞ்சம் கூட்டணும், நம்மளோட ஹோம் லோன் அமௌண்ட்டை கொஞ்சம் குறைக்கணும், அட் த சேம் டைம் நம்மளோட டைம் லோன் டென்யூரை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணால் இந்த டெப்ட்டுங்கிற விஷயம் நம்மளுக்கு ஆக்சுவலாக ஹெல்ப் தான் பண்ண போகுது. ஏன்னா எல்லாராலேயும் வந்து ஒரு வீட்டோட விலையை வந்து ஃபுல்லாக சேமித்து அதுக்கப்புறம் அதை வாங்க முடியாது, அதுக்குள்ளே மார்க்கெட்ஸ் ஏறிடும், நமக்கு ப்ரைஸ் வந்து ஏறிட்டே தான் போகுது. ஸோ டெப்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஹோம் லோன் கண்டிப்பாக எடுக்க வேண்டியிருக்கு, ஆனால் வரம்புக்கு மீறி எடுக்காதீர்கள். அதில் என்ன இம்ப்ளிகேஷன் இருக்குது, நம்ம லாங்கர் டேர்ம் யூஸ் பண்ணினோன்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். முக்கால்வாசி பேர் வந்து டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஹோம் லோனில் தான் வாங்கியிருப்போம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, சரி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்கியபைட் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு போச்சு ஹோம் லோனில், அடுத்தது வந்து நான் இப்போ டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக நான் செகண்ட் ப்ராப்பர்ட்டியோ தேர்ட் ப்ராப்பர்ட்டியோ வாங்குகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சேலரி கிளாஸ் எஸ்பெஷலி இதில் இறங்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு நான் அலர்ட் பண்ண வேண்டியிருக்கு, என்னென்னா இப்போது நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுக்கிறீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்கன்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அனுப்ப போகிறாங்க.
அப்போ தான் உங்களுக்கு தெரியும் 4 லட்சம் கட்டியிருக்கேன் இந்த வருஷம் நான் இன்ட்ரெஸ்ட், இல்லை 6 லட்சம் கட்டியிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவல் அமௌண்ட் தெரியுது. பட் நீங்கள் போய் இந்த டேக்ஸ் சேவிங் அப்ஜெக்டிவ்க்காக நீங்கள் ஹோம் லோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு சீலிங் இருக்குது, 2 லேக்ஸுக்கு மேலே உங்களுக்கு வரி சலுகை கிடைக்காது. ஸோ நீங்கள் அந்த நிலமையில் இருக்கும்போது நீங்கள் 4 கட்டினாலும் என்ன, 6 லட்சம் கட்டினாலும் என்ன, ஒன்லி அப் டு 2 லேக்ஸ் நீங்கள் வந்து டிடக்ஷன் அவைல் பண்ண முடியும். சரி, நீங்கள் 2 லேக்ஸ் வரிச்சலுகை அவைல் பண்ணிங்கன்னா உங்களால் எவ்வளோ டேக்ஸ் சேமிக்க முடியும், 1 வருஷத்துக்கு 62,000 தான் சேமிக்க முடியும். ஸோ இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு கேஷ் அவுட்ஃப்ளோன்னு ஒரு கணக்கு எடுத்து நம்ம பார்ப்போம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் 62,000 டேக்ஸ் கட்ட மாட்டேன், அதனால் நான் போய் ஹோம் லோன் எடுக்கிறேன்னு. பட் நீங்கள் அந்த 62,000 சேர்க்கறதுக்காக நீங்கள் 4 லட்சமோ 5 லட்சமோ கொண்டு போய் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்டாக கட்டுறீங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பார்க்கணும்னா, நான் டேக்ஸ்மேனுக்கு 60,000 கொடுக்க போகிறேனா, இல்லை பேங்க்குக்கு வந்து நான் 5 லட்சம் வட்டி கட்ட போகிறேனா. இப்போ இதுலேயே பாருங்கள், இஃப் யூ வென் யூ மேக் அ ஸ்மார்ட் டிசிஷன், உங்களுக்கு அந்த வட்டியெல்லாம் மிச்சமாக போகுது, அதை நீங்கள் இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் சப்போஸிங் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸில் சூஸ் பண்ணிங்கன்னா அது டெஃபினட்டாக ஒரு அதே 10 ஆண்டுகள்லையோ 20 ஆண்டுகள்லையோ ஒரு பெரிய அமௌண்ட்டாக மல்டிப்ளை ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங். ஸோ எது மெயின் அப்ஜெக்டிவோ அந்த மெயின் அப்ஜெக்டிவை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கைடிங் லைட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக நான் இந்த ஹோம் லோன் எடுக்கிறேன்னு நீங்கள் போனீங்கன்னா இந்த ஹோம் லோனே ஒரு மிகப்பெரிய பாரமாகி விடுகிறது. இதனால தான் நம்ம வந்து இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் வந்து இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் அண்ட் இம்பாக்ட்ஃபுல் கான்செப்ட். ஸோ நம்ம ஃபார்வர்ட் கியரில் போகிறோமா ரிவர்ஸ் கியரில் போகிறோமா, வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற ரிஸ்க்ஸ் தான் நம்ம எடுக்கிறோமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து ஒருமித்து நம்ம பார்த்தோமே ஆனால் நம்மளால் டெஃபினட்டாக இந்த கம்பவுண்டிங் அப்படிங்கிற ஃபினாமினாவை நம்மளால் நம்மளோட அட்வான்டேஜஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு அதனால தான் இது வந்து இதுக்கு 2 முகங்கள் இருக்கிறது. இந்த கம்பவுண்டிங்க்கு வந்து 2 கியர் இருக்குது, ஃபார்வர்டும் இருக்குது ரிவர்ஸும் இருக்குது. ஸோ இஃப் இந்த முதல்ல நம்ம வச்ச கேள்வி, அதாவது இஸ் தேர் ஒன் திங் தட் கேன் மேக் மீ ரிச் ஆர் புவர் அப்படின்றதுக்கு இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் தான் ஒரு அம்சமான விடையாக அமையும். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை எடுத்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஃபார்வர்ட் கியரில் தான் லைஃப்பில் போயிட்டுருப்பீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனலில் வரப்போகிற பிஸ்னஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்மந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.